Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சுடிதார் டாப் ஸ்டிச் பண்ண பாடியிலேருந்து மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அண்ட் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் லாஸ்ட் வீடியோ வந்து சுடிதார் டாப்லேருந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்திருந்தேன். இது வந்து பாடியிலேருந்து எப்படி மெஷர் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன மெஷர் பண்ணணும்னு நான் எழுதிட்டு இருக்கேன் பாருங்கள், அது நோட் பண்ணிக்கோங்க. ஹைட்டு, ஷோல்டர், பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் பிரெத், செஸ்ட், வேஸ்ட், ஹிப் அண்ட் ஸ்லிட். இந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும், ஒரு சுடிதார் டாப் ஈஸியாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி தேவை. இப்போ வாங்க எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர், ஷோல்டர் சென்டர்லேருந்து டேப் பிடிச்சி கீழே வரைக்கும் எவ்வளோ வேணுமோ, அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நீலேருந்து கீழே டூ த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர், ஷோல்டர் வந்து ரெண்டு சைடு பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணி பிடிச்சிக்கணும், 15.5 இன்ச்சஸ் வருது. பேக் நெக், ஷோல்டர் சென்டர்லேருந்து க்ராஸாக தான் எடுக்கணும், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக், ஷோல்டர் சென்டர்லேருந்து க்ராஸாக பிடிக்கணும். நான் மெஷர் பண்ணுற பாருங்கள், அது பார்த்தாவே உங்களுக்கு புரியும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸ்லீவ் லென்த், ஷோல்டர் அந்த பாயிண்ட்லேருந்து கீழே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பிரெத்து வந்து நம்ம எந்த லென்த் எடுக்கிறோமோ அந்த லென்த்து கிட்ட தான் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கணும். நான் 5 இன்ச்சஸ் எடுத்தேன், ஸோ அங்கேருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன் மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டு, செஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட்லேருந்து நல்லா 2 ஃபிங்கர்ஸ் வந்து ஃப்ரீயாக உள்ளே விடுற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட்டு, ஹிப்புக்கு கொஞ்சம் மேலே தான் வந்து வேஸ்ட் லைன் இருக்குது, ஸோ 2 ஃபிங்கர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி எடுக்கணும், 2 ஃபிங்கர்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். சீட் ரவுண்டு, ஹிப் வந்து அங்கே தான் எடுக்கணும் சீட் ரவுண்டில், 2 ஃபிங்கர்ஸ் வந்து டேப்புக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எடுக்கணும், அவ்வளோதான். ஸ்லிட் வந்து காமனாக 21 இன்ச்சஸ்ன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் மெஷர் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கீழே அந்த ஸ்லிட் ஓப்பன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு வாங்க சொல்கிறேன். நான் எடுத்த மெஷர்மெண்ட்ஸில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஹைட் வந்து 37.5, அது கூட வந்து 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும், 39.5. அந்த 2 இன்ச்சஸ் வந்து ஷோல்டரும் கீழே மடிச்சடிக்கிறதுக்காகவும். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர், அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் வருதோ அதை ரெண்டாக டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரில் -1 இன்ச்சஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ஷோல்டரும் நெக்கும் வர ஆன்சர் தான். 6.5 இன்ச்சஸ் வருது, அது வந்து ஷோல்டர் ப்ளஸ் நெக் தான் வந்து 6.5 இன்ச்சஸ். நெக்ஸ்ட் வந்து பேக் நெக், எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அது கூட வந்து 0.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஃப்ரண்ட் நெக் 0.5 இன்ச்சஸ் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸ்லீவ் லென்த் வந்து எவ்வளவோ அது கூட வந்து 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாடி பார்ட்டில் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் கீழே வந்து ஸ்லீவில் மடிச்சடிக்கிறதுக்காகவும். ஸ்லீவ் பிரெத் 11 இன்ச்சஸ் இருக்குது, அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க, 5.5 இன்ச்சஸ். அது கூட வந்து 2 இன்ச்சஸ் வந்து சீமிங் அலவன்ஸ்க்காக ஆட் பண்ணணும். செஸ்ட் வந்து 33 இன்ச்சஸ், அது கூட வந்து 4 இன்ச்சஸ் வந்து லூஸ்க்காக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர ஆன்சரை 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். 4ஆக டிவைட் பண்ணால் எவ்வளோ ஆன்சர் வருதோ 9.75 இன்ச்சஸ் வருது எனக்கு. அது கூட 2 இன்ச்சஸ் வந்து சீமிங் அலவன்ஸ், நான் வந்து 2 இன்ச்சஸ் சீமிங் அலவன்ஸ் விடுவேன், நீங்கள் 1 இன்ச்சஸ் விடுறதுனாலும் விட்டுக்கலாம், அது உங்களோட ஒப்பீனியன் பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட், வேஸ்ட் வந்து 29.5 இன்ச்சஸ், அது கூட வந்து 4 இன்ச்சஸ் வந்து லூஸ்க்காக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர ஆன்சரை வந்து 4ஆக டிவைட் பண்ணணும், 33.5 இன்ச்சஸ் வருது. அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணால் 8.5 இன்ச்சஸ் வரும். அது சாரி, கேமராவில் ரெக்கார்ட் ஆகலை. ப்ளஸ் 2 இன்ச்சஸ் வந்து சீமிங் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிப் மெஷர்மெண்ட், 33.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 4 இன்ச்சஸ் வந்து லூஸ்க்காக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வரும் 4 இன்ச்சஸ் லூஸ்க்காக ஆட் பண்ணால்
ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து 4 டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணால் 9.75 இன்ச்சஸ் வரும். நீங்கள் 9.75 எடுக்க வேண்டியதில்லை, 9.5 இன்ச்சஸ் எடுத்தாவே ஓகே தான். ப்ளஸ் 2 இன்ச்சஸ் வந்து சீமிங் அலவன்ஸ்க்காக ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லிட் வந்து 21 இன்ச்சஸ் வந்து காமன் தான். இவ்வளோதான் மெஷர்மெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் நீங்கள் யாருக்கு எடுத்தாலுமே இந்த மாதிரி மெத்தடில் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ கால்குலேஷன் பண்ணி போட்டேன்ல, அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணும்போது வச்சு கட் பண்ணணும். நான் இப்போ காமிக்கிற பாருங்கள், அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து தைச்சதுக்கப்புறம் வரணும். இவ்வளோதான் வந்து மெத்தடு. உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் டாப்லேருந்து அளவெடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறக்கும் பாடியிலேருந்து அளவெடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோவுமே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.